சுவாமி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகத்திலே ஒரு கூட்டம் ஜனத்தை ஆண்டவர் தன்னை துதிப்பதற்காகவே ஏற்படுத்தி இருக்கிறாராம். அந்த ஜனம்தான் நாம். இன்றைக்கு நான் உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், நாம் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஜனங்கள். Let me say with all emphasis that we are the people appointed by God. கர்த்தர் உன்னை அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறார். And God had appointed you. கர்த்தர் உன்னை ஏற்படுத்தி இருக்கிறார். And God had appointed you. நீ தற்செயலாக வந்த ஒரு ஆள் அல்ல. You are not a man accidentally stepping into this place. நீ ஏதோ இந்த உலகத்திலே தற்செயலாக ஜீவிக்கிற ஒரு ஆள் அல்ல. You are not a man accidentally living in this earth. நோக்கமின்றி ஜீவிப்பவன் அல்ல. You are not a man living without any kind of intention. கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். But the Lord God had appointed us. எதற்காக? For what purpose? சொல்லுங்கள், சத்தமாக சத்தமாய் சொல்லுங்கள். அவரை துதிப்பதற்காக. Only to praise our God. அப்படி என்றால் நீங்கள் துதிக்கும் போது உங்களுடைய யுத்தத்திலே நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். When you praise God, you will find victory in your battle. துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார், யுத்தம் செய்ய தொடங்குவார். அதிவாரம் வசங்கிடும், அதிவாரம் வசங்கிடும், அதிவாரம் வசங்கிடும், அதிவாரம் வசங்கிடும். I want everybody to join together, sing along with me. இன்றைக்கு உங்களுக்கு ஜெயம். Today you're going to see victory. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களுடைய சத்துருக்களை முழங்கி கர்ஜித்து மேற்கொள்ளுகிற நாள் இது. Now this is the day with the roaring power. He's going to overpower the devil. துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். கர்த்தரை துதிப்பதற்காக அவர் நம்மை ஏற்படுத்தினார், அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தரை துதிக்கிற புது பாட்டை நம் வாயில் தேவன் வைத்தாரே, அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். துதிகளில் பிரியப்படுகிற தேவன், இஸ்ரவேலின் துதிகளின் நடுவில் வாசம் பண்ணுகிற தேவன் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
stotram 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 hallelujah stotram stotram indekki vaana thoodargal nammudaiya thudigalai ketka avalodu uchu paarkkrargal indha edathile vasanathin padi adhai sollugiren paralogathin thoodargal naam devanai thudikkira thudiyai uchu paarkka aasiyaga irukkrargal even I say according to the word of God even the heavenly angels they are so keen to watch our praising appadi devan nammudaiya thudigalil priyapadugirare nandiyod avarai stotram pannuvom as God is in our praising let us praise God hallelujah 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 yesuve ஒவ்வொருவரும் ஒரு முக்கியமான காரியத்தை உங்கள் மனதில் வைத்துதான் இந்த இடத்தில் வந்திருக்கிறீர்கள் Everybody keeping some important thing with that you have all gathered here கர்த்தர் உங்கள் நினைவை உங்கள் விருப்பத்தை உங்கள் வாஞ்சையை உங்கள் தவிப்பை அறிந்திருக்கிறார் The Lord God has understood about your intention about your longing and a desire right now அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் Let's all praise God இந்த ஜபத்திற்கு யார் யார் வர விரும்புகிறார்களோ எந்த தடையும் இன்றி அவர்கள் யாவரையும் இங்கே கர்த்தர் கொண்டு வர வேண்டும் And whoever desire to attend this praising without hindrances, God must bring them here. Stotram, 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 stotram. Kattar, un pokayum, un varathayum. இது முதற்கொண்டு என்றைக்கும் ஆசீர்வதிப்பார் என்ற தேவனுடைய ஆசீர்வாதமான சமூகம் நம்மோடு இருக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் As the Lord God said in going and coming you'll be blessed for that let us all praise God Hallelujah செய்ய தொடங்கினார் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார் என்னை நம்பி வந்த என் ஜனமே Oh my people who trusted and come here என்னை நம்பி வந்த என் பிள்ளையே Oh my child who trusted and come into this place நான் உன்னை வெறுமையோடு ஒருபோதும் அனுப்ப மாட்டேன் I will never send you empty from this place நான் உன்னை அங்கீகரித்திருக்கிறேன் I have accepted you
நான் உனக்கு இறங்கி இருக்கிறேன். I have made mercy for you. என் கண்கள் உன்மேல் நோக்கமாக இருக்கிறது. My eyes is steadfast towards you. உனக்கு விரோதமான எல்லா அஸ்திபாரங்களும் இன்றே தகர்ந்து தேய்ந்து கீழே விழுகின்றன. All the foundation right now all shattered and broken and falling away. துதி செய்ய வஸ்திர தொங்கலால் தேவாலயத்தை நிறைத்த தேவன், the Lord God who filled the temple of God with his hanging, இந்த இடம் முழுவதையும் அவர் நிரப்பி இருப்பதை நான் காண்கிறேன். I could see that the whole place is filled with his hanging. அவருடைய வஸ்திர தொங்கலால் இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. Now I see the hanging of his garment filling the whole place. அன்று அந்த ஸ்திரீ செய்தது போல அந்த வஸ்திர தொங்கலை நீங்கள் தொட்டு விடுங்கள். Now as that woman needs, you touch the hem of the garment. எல்லாரும் உட்காருவோம். இயேசுவின் அன்பு நம்முடைய நம்மை பெற்ற நம்முடைய தாயின் அன்பை விட விசேஷமானது என்று எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? How many of you in this morning believe the love of Jesus is something far away and better than the love of mother? என்னை பெற்ற என் தாயின் அன்பை விட என் இயேசுவின் அன்பு விசேஷமானது என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் அவரை ஸ்தோத்திரியுங்கள். ஹல்லேலூயா 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 Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. 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 பிரியமானவர்களே, நாம் இன்று ஆண்டவருக்கு துதி செலுத்தும்படியாக வந்திருக்கிறோம். Beloved, we all gathered here to offer praises unto our God. 104 சங்கீதத்திலே முதல் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்கிறான். Even Psalm 104, the first verse itself, the psalmist says in this way. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவர் என்று சொல்கிறான். Bless the Lord, O my soul, O Lord my God, very great, thou art clothed with honor and majesty. இன்றைக்கு நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன். Now I want to put a question before you. உங்கள் வாழ்க்கையிலே என் ஆண்டவர் தான் மிக பெரியவராக நான் வைத்திருக்கிறேன் என்று
உங்களுடைய மனசாட்சியிலிருந்து எத்தனை பேர் சொல்ல முடியும்? How many of you out of your good conscience says I kept the Lord only great in my life? என்னுடைய அழகையோ, என்னுடைய படிப்பையோ, என் திறமையோ, என் குடும்பத்தையோ, என் பாரம்பரியத்தையோ, அல்லது எனக்கு இருக்கிற மற்ற எந்த காரியத்தையும் நான் பெருமையாக எண்ணாமல் என் ஆண்டவரை மாத்திரம் நான் பெரியவராக எண்ணியிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் சத்தமாக அவரை இப்பொழுது துதிக்க வேண்டும். And whoever say apart from my study skill and all I kept the Lord as great, you can magnify your God. நான் திரும்பவும் ஒரு முறை சொல்லுகிறேன், என் அழகோ, என் பணமோ, என் படிப்போ, என் பாரம்பரியங்களோ, என் ஐஸ்வர்யமோ, அல்லது எனக்கு இருக்கிற மற்ற எந்த காரியமோ எனக்கு பெரிதே அல்ல. என் ஆண்டவர் தான் எனக்கு பெரியவர். I want to repeat again, whatever beauty, whatever riches, whatever money, whatever education, it is not great, but my God is great. என் வாழ்க்கையிலே என் ஆண்டவரை மாத்திர நான் பெரியவராக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற அன்புள்ள சகோதர சகோதரிகள் அவரை துதிப்போமாக. And whoever say I kept the Lord as a great, oh my brethren, oh my sisters, you praise God. Hallelujah. Amen. Amen. ஒரு குறிப்பு கூட சொல்கிறேன். But I want to tell another additional note. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. என் வாழ்க்கையிலே உண்டாயிருக்கிற பிரச்சனை கூட எனக்கு பெரிதல்ல. என் ஆண்டவரே பெரியவர். Whatever the problem I have, it's not great, but my God is great. அப்படி சொல்கிறவர்கள் கர்த்தரை துதிப்போமாக, சத்தமாய் உயர்த்தி துதி. Say you praise God loudly. Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord. 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 You are 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 the Lord. நீரே பெரியவர். என் வாழ்க்கையில் நீரே பெரியவர். என் கர்த்தாவே ஊழியத்தில் நீரே பெரியவர். எல்லாரை பார்க்கலும் நீரே பெரியவர். ஸ்தோத்திரம் 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த விஷயத்தில் ஒரு சந்தர்ப்பம் கூட உங்களுக்கு தருகிறேன். In this matter, I want to give another chance. கர்த்தர் தான் நம் வாழ்க்கையில் சகல காரியத்தை விட பெரியவர் என்று விசுவாசிக்கிறவர்கள் உரத்த சத்தமாக ஆர்ப்பரிப்போடு அவரை ஸ்தோத்திரியுங்கள். And whoever say God is great, with a great shout, you praise God. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
அடுத்ததாக நெக்ஸ்ட்லி என்னை தொட்ட இன்னொரு வசனத்தை உங்கள் முன்னே வைத்து அதற்காக நாம் துதிப்போமாக. What the word of God touched me, I want to place it before you, and after let us go for praising. எரேமியா 51 அதிகாரம் 5 வசனத்தின்படி Jeremiah chapter 51 verse 5. இந்த வசனத்தை நான் படிக்கும்போது நான் தொடப்பட்டேன். When I read these words, I was greatly touched by that words. தேசம் அக்கிரமத்தினால் நிறைந்திருந்தும் யூதா தன் தேவனாலும் இஸ்ரவேல் சேனைகளின் கர்த்தராலும் கைவிடப்படவில்லை. And even though the land was filled with the sin, but Israel and not Judah not forsaken by God. அவர்கள் தேசம் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாக செய்த அக்கிரமத்தினால் நிறைந்திருந்தும் யூதா தன் தேவனாலும் இஸ்ரவேல் சேனைகளின் கர்த்தராலும் கைவிடப்படவில்லை. இதனுடைய ஒரு விளக்கத்தை நான் சொல்கிறேன். But I want to give a proper explanation for this. தேசம் அக்கிரமத்தால் நிரம்பி இருக்கிறது. The land was filled with the sin. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஜீவிக்கிற இந்த பட்டணங்கள் கூட அப்படித்தான். Even the city what we are dwelling today, it is also in the same way. பாவத்தின் மத்தியிலும் அக்கிரமங்கள் மத்தியிலும் தான் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். We are only living in the midst of sins and wickedness. உங்கள் வீட்டை சுற்றிலும் நீங்கள் வேலை செய்கிற இடத்தை சுற்றிலும் அக்கிரமங்களும் பாவங்களும் நிறைந்திருக்கின்றன. Even the working place, even the place where you dwell, around you it is filled with the wickedness and sin. ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக நாம் நன்றியோடு ஒரு காரியம் சொல்ல முடியும். அந்த அக்கிரமத்திலே அந்த பாவத்திலே நாம் விழுந்து விடாதபடி தேவன் நம்மை பாதுகாத்தார். But one thing we can say with a grateful heart, but God has really preserved us that we might not fall into that kind of sin or wickedness. அக்கிரமத்தாலும் பாவத்தாலும் நிறைந்திருந்தும் Even though the land was filled with the sin and wickedness, Yuda engra edathile ungalde peyarai vaithu avargal devanal kai vidapadavillai. You just put your name in the place of Judah and you say they have not been forsaken. Anda akramathile anda paavathile naan vilundu vidadavadi kathar ennai paadugathar avar ennai kai vidavillai. Inda nandri ullavargal kathare nandriyodu stotriyinga. And whosoever say I have not been forsaken and I have been preserved and coming to you, that you praise God. Ninge thulikkumaru ulagala ninge thuliyinga. கத்தாவே கைவிடாதபடி காத்தீரே, உம்மை ஸ்தோத்திருக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இதை நான் சொல்லும் போது உங்களுக்கு தெரியும், பாவம் நிறைந்த அக்கிரமம் நிறைந்த சூழ்நிலைகளிலே எந்தெந்த சந்தர்ப்பங்களில் நீங்கள் விழுந்து விடாதபடி கர்த்தர் உங்களை கைவிடாமல் பாதுகாத்தார் என்று உங்களுக்கு தெரியும். அந்த நன்றியோடு கர்த்தரை துதியுங்கள். திரும்பவுமாக ஸ்தோத்ரம் 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 அல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா.
உபாகமம் 32 அதிகாரத்தை திருப்புங்கள். Let us turn to the book of Deuteronomy chapter 32. 12 வசனத்திலே even in the 12th verse சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியம் நாம் எல்லாரும் சிந்தித்து கர்த்தரை துதிக்க வேண்டிய ஒரு விஷயம். And what it is mentioned in the 12th verse, we had to think about and we had to praise God always. கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். The Lord alone did lead him. வேறே தேவன் அவனோடு இருந்ததில்லை. And there was no strange God with him. இந்த காரியத்திலும் கூட உங்கள் நெஞ்சை தொட்டு நீங்கள் கர்த்தர் சமூகத்திலே சொல்லுங்கள். Even in this matter, you just keep your hand upon your chest and tell the matter before God. என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வேலையிலே, என்னுடைய படிப்பிலே என்னை கர்த்தர் மட்டும் நடத்தினார். In all the things, even in my education, in my work, God alone did lead me. நான் வேறு யாரையும் சார்ந்திருக்கவில்லை. I never relied upon anyone in this world. கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். Only God himself did lead him. அந்த ஒருவரே என்ற வார்த்தைக்கு நீங்கள் எந்த அளவு கனம் கொடுக்க முடியுமோ, நீங்கள் அந்த அனுபவத்தை அனுபவித்திருந்தால், உங்களை கர்த்தர் மட்டும் நடத்தி இருந்தால், அப்படி ஒரு சாட்சி இருந்தால் நீங்கள் கர்த்தரை இப்பொழுது துதிக்க வேண்டும். When you felt that God only alone did lead you, when you have that experience, you must praise God now. நான் வேறு யாரையும் சார்ந்திருக்கவில்லை. We never relied upon anybody else. எந்த மனிதனையும் நம்பி நான் என் வழியில் வரவில்லை. We never believed any man and never walked after him. கர்த்தர் ஒருவரே என்னை நடத்தினார். Only God did alone lead me. இங்கே இருக்கிற ஆள் முதல் அந்த நாற்காலியிலே கடைசியில் இருக்கிற ஆள் வரைக்கும் இந்த காரியத்தை சொல்லுங்கள். கர்த்தர் ஒருவரே என்னை நடத்தினார் என்று நீங்கள் சத்தமாக சொல்ல வேண்டும். ஸ்தோத்ரம் இதுவரைக்கும் கர்த்தர் மாத்திரம் உன்னை நடத்தி இருந்தால் இனிமேலும் அவர் ஒருவரே உன்னை நடத்த போகிறார். If God has led you so far, the same God even further is going to lead you. இனி உள்ள நாட்களிலும் கர்த்தர் ஒருவரே உன்னை கரம் பிடித்து நடத்த போகிறார். Even in coming day, God alone, he is going to grip his hand and going to guide you. துதியுங்கள், முழங்கால் நின்று துதியுங்கள். You just stand on your knees and praise God. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. Stotram. Stotram. அவர் ஒருவரே என்னை நடத்துவார் சொல்லுங்கள். நெகேமியாவின் காலத்தில் எருசலேமின் களிப்பு தூரத்தில் கேட்கப்பட்டது. In the time of Nehemiah, the sound of the people of Jerusalem was heard from the long distance. இந்த துதியின் சத்தம் மதுரை பட்டணம் முழுவதிலும் கேட்கும். Even this sound of praising will be heard all over the city of Madurai. கர்த்தர் ஒருவரே என்னை நடத்துவார். The Lord alone did lead me. துதியுங்கள். It's just you pray. Amen. கத்தாவே
அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா. அடுத்து நெக்ஸ்ட்லி இப்பொழுது உங்களுக்கு நான் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறேன். But I want to give you a chance. நீங்கள் ஏதோ ஒரு அத்தியாவசியத்தோடு தான் இந்த ஸ்தோத்திர ஜபத்துக்கு வந்திருக்கிறீர்கள். You all come with some kind of indispensable necessity. உங்களுடைய அவசியம் என்ன என்று கர்த்தர் அறிகிறார். Only the Lord God knows what is your true requirement. யோவான் 16 அதிகாரத்தின்படி According to John the Gospel chapter 14 24th vasanathile even in the 24th verse kelungal appozhudhu ungalde sandosham niraivagum and you just ask so that your joy may be full. Ippo ungalku enna thevayo neengal kekka vendum kathedile. Whatever you need now you had to ask your God. Ungalde thevaye kathar neengal ketta udane kathar adai aamodikkar. When you just ask the Lord immediately God will recognize it. ஒரு தகப்பனிடத்தில் பிள்ளை கேட்பது போல கேளுங்கள். You just ask as a child is asking his father. பாருங்க, நெருப்பு கல்ல நெருப்பு உண்டாக்குவாங்க, பாத்திருக்கீங்களா? நெருப்பு கல்ல with the fire stones that they will be creating this fire. ஒரு தடவை அடித்த உடனே நெருப்பு வரவிட்டால் நிறுத்த மாட்டார்கள். And if they strike it for once, if there is no fire, they will never stop it that. நெருப்பு பொறி பறக்கும் வரைக்கும் அவர்கள் முயற்சி பண்ணுவார்கள். Until the sparks of fire comes they will be trying and trying and trying. கடைசில ஒரு அடி அடிக்கும் போது நெருப்பு பற்றி எரியும். Finally when they make a final strike it will be set ablaze with the fire. நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்யும் வரைக்கும் அவரை கேட்க வேண்டும். Until God work in your life you must continuously ask your God. ஒரு முறை கேட்டு கிடைக்காதபடியால் அப்படியே நீங்கள் திரும்பி சோர்ந்து போய் விட கூடாது. When you ask the Lord as you are not able to receive it you must never be dejected and go away. தகப்பன் தன்னுடைய மகனை ராணுவத்துக்கு அனுப்பினான். One father he has sent his son to the army. மகன் ராணுவத்துக்கு போனது அவருக்கு மிகுந்த சந்தோஷம். When that boy went to the army it was a great joy for his father. ஆனால் அவன் போய் விட்ட பிறகு அவருக்கு அவனை பிரிந்து இருக்க முடியவில்லை. While he went into the army his father was not able to live separately. Keep the son away. அவருடைய இருதயம் தன் மகனுக்காக எப்போதும் ஏங்கி தவித்துக் கொண்டே இருந்தது. Even the heart of the father was continuously longing for that son. தன்னுடைய மகன் மேல் வைத்த அந்த அன்பின் நிமித்தம் அவர் என்ன செய்வாராம் தெரியுமா? எந்த பட்டாளக்காரங்களை பார்த்தாலும், காயப்பட்டவர்களை பார்த்தால், அல்லாவிட்டால் கஷ்டத்தோடு இருக்கிற பட்டாளக்காரர்களை பார்த்தால் அவர் எந்த உதவியும் செய்வாராம். And whenever he see any army man wounded or any problem he will be voluntarily helping those military men. Enda udaviyum seiya thayanga mattara. He will never be hesitating to any kind of help to those military people. Adakkaga thanudi aasthi ellame avar selavittara. And he had spent all his wealth and money for that purpose. Odane avangala friends ella vandu sonnangala nee ipdi ellam seiya kooda idella romba gnanam kediyadu avanga avangala raanuvathila avangala adhigari edathila poi peravendi nanmai pettukollattum neeriyan ungade panathai selavidireer. Even the friend has suggested him saying you should not do all these things let them get all the help from their leaders. உடனே இவர் அப்படி செய்கிற காரியத்தை இனிமேல் நான் செய்ய மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணி நிறுத்தி விட்டார். And he made a decision that hereafter that he won't do such kind of help and he stopped it. அவர் செய்ய மாட்டேன் என்று தீர்மானம் பண்ண அன்றைக்கு ஒரு பட்டாளக்காரன் ஒரு ஆர்மியிலிருந்து கிழிந்த பழைய சட்டையோடு அடிபட்ட காயங்களோடு வந்திருக்கிறான். And while he had made a decision to stop and he stopped it, one military man who was wounded with all rag, he was seen in that place. பாக்கெட்டுக்குள்ள என்னனமோ போட் கை போட்டு எடுக்கிறது போல அவன் செய்தான். அதற்குள்ளாலே இவர் சொல்லிவிட்டார், நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன், உன்னுடைய அதிகாரிகளிடத்தில் போய் நீ கேட்டுக்கொள் என்று. And he was putting his hand inside his pocket and he seems to be trying something else. He told him immediately, I am not going to help you. You just go and ask the help from your officials. அவன் போகவில்லை. He did not go away. அவன் பாக்கெட்டுக்குள்ள இருந்து கடைசி ஒரு பேப்பர் எடுத்து ஒரு பென்சில் எழுதப்பட்ட ஒரு பேப்பர்
அதை எடுத்து அவர் கையில கொடுத்தான். But finally he just took a slip which was written by the pencil and finally given it in the hand of that father. அந்த பேப்பர்ல என்ன எழுதியிருந்தது தெரியுமா? What it was written in that slip of the paper, you know? அன்புள்ள அப்பா அறிவது. Oh dear father, what do you know? இந்த காகித துண்டை கொண்டு வருகிறவன் என்னோடு பட்டாளத்திலே ராணுவத்திலே வேலை செய்கிற ஒரு ஆள். The man whoever bear this slip is working along with me in the military. என் மேல் உள்ள அன்பின் நிமித்தம் இவனுக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் செய்வீர்களா அப்பா, இப்படிக்கு உங்கள் அன்புள்ள மகன் சார்லி என்று எழுதியிருந்தான். And finally he written, what all the help you could offer for this man you do. And finally he written, by Charlie your son. இப்படிக்கு உங்களுடைய அன்புள்ள மகன் சார்லி என்று பார்த்த உடனே அந்த பெரியவர் பண்ணியிருந்த தீர்மானம் எல்லாம் எங்கேயோ போய்விட்டது. When he saw it is written by his son Charlie, whatever the decision, the determination he made, everything fled from him. அவனை தன்னுடைய சொந்த வீட்டுக்கு கொண்டு போனார். He took him to his own house. தன்னுடைய மகன் படுக்கிற கட்டிலே அவனை படுக்க வைத்தார். He made him to lie down in the cot where his son used to lie. அவனுக்கு வேண்டியதெல்லாம் செய்தார். Whatever the work he and the needs he just did for him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. உனக்கு வேண்டியதெல்லாம் செய்யும்படி இதோ அவர் காத்திருக்கிறார். Whatever the need you want to do for you, he's waiting. கேளுங்கள், அப்பொழுது உங்களுடைய சந்தோஷம் நிறைவாகும். Just you ask the Lord and your joy may be full. சில நிமிஷங்கள் நீங்கள் முழங்காலில் நின்று உங்களுடைய தேவை எதுவோ, அத்தியாவசியமான தேவை எதுவோ அதை சொல்லுங்கள். பரலோகம் ஆமென் என்று சொல்லும். You just you kneel down and say all your indispensable need, even the heaven would say yeah and yes to that. சொல்லுங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து. You just you say from the depth of your heart, உன்னுடைய அத்தியாவசியம் எதுவோ உன் தேவனிடத்தில் அதை சொல்லு. Whatever the indispensable need, you just say to your God. சத்தமாய் சொல்ல வேண்டும். You have to say with a loud voice. பரலோகத்திலிருந்து ஆமென் என்கிற ஒரு சத்தத்தை நீ கேட்பாய். Now hear from heaven, amen. பரலோகத்திலிருந்து ஆமென் என்கிற ஒரு சத்தத்தை நீ கேட்பாய். Now you'll hear from heaven the voice saying amen. Just you call your God, Abba, Father. Then you are going to receive it. கேளுங்கள், அப்பொழுது உங்களுடைய சந்தோஷம் நிறைவாகும். You ask it so that you are my joy may be full. நான் சொல்றத நீங்க ஏதோ ஒரு சாதாரண காரியமாக நினைக்க கூடாது.
இப்பொழுது நீ உன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீ கேட்கிறதை கர்த்தர் அப்படியே சாங்ஷன் பண்ணிடுறார். அப்படியே சாங்ஷன் பண்ணிடுறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுடைய சந்தோஷம் நிறைவாகும். Ask the Lord and your joy may be full. Any God is equal to our God. அவர் அதிசயங்களை செய்கிறவர். And he is the Lord who is doing miracles and wonders. நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிற தேவன். And he is the Lord who is able to do wonders and marvelous things. இப்பொழுது நீங்கள் கேட்டதை கர்த்தர் ஆமோதித்து உங்களுக்கு பதில் தந்திருக்கிறார். And God has sanctioned you and given all the needs. உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். And God heard your prayers. அது அவருக்கு பெரிய காரியம் அல்ல. It's not a great matter for God. அதற்கு ஆமென் என்று சொல்லி இருக்கிறார். And he had said amen to all your needs. கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிப்போமாக. Let us for a few minutes praise our God. ஜெபத்தை கேட்டபடியால் துதியுங்கள். You praise God for hearing your prayers. அடுத்ததாக ஒரு வசனம் உங்களுக்கு தருகிறேன். I want to give another kind of verse. 2 பேதுரு 2nd Peter முதலாம் அதிகாரம் 4 வசனத்திலே 1st Peter chapter 1 verse 4 மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. And even here he had given a great promises of God for us. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளுக்கும் ஏற்ற வாக்கு தத்தங்கள் தேவன் உனக்கு தந்திருக்கிறார். Whatever the thing related for your life, God had given as a promises to you. உன்னுடைய குடும்ப விஷயமானாலும், it may be a matter related to a family. உன்னுடைய பிசினஸ் விஷயமானாலும், it may be a matter related to your business. அல்லது உன்னுடைய வேலை விஷயமானாலும், it may be the matter related to your job. வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எந்த பகுதியானாலும், whatever the matter related any parts of your life, கர்த்தர் வாக்குத்தத்தத்தை உனக்கு தந்திருக்கிறார். The Lord God had given promises for you. அது எப்படிப்பட்ட வாக்குத்தத்தமாம்? What kind of promises it is? மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தம். It is a great promises of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இந்த வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசித்தால் அது அப்படியே நம் வாழ்க்கையில் நிறைவேறும். When we believe that promise, actually that will be fulfilled in our day to life. எந்த பகுதியானாலும் சரி, ஆண்டவர் உனக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். Whatever the parts of your life, God had given a special promises for that. இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe that? வேத புத்தகத்தில் என்னுடைய வாழ்க்கையின் எந்த பகுதிக்கும் ஏற்ற வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார், அதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மட்டும், ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் மேல் விசுவாசம் உடையவர்கள் மட்டும் கரங்களை உயர்த்தி அவரை துதிக்க வேண்டும். And as God had given all related things as a promise in the scripture, whosoever believe, you lift up your hand and praise God only. துதியுங்கள்.
ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களுக்காக துதியுங்கள். விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி, அதற்குரிய வாக்கு தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி துதியுங்கள். அந்த வாக்கு தத்தத்தின்படி கர்த்தர் அதை நிறைவேற்றுகிறார். When you praise God, whatever the matter, when you believe, God is fulfilling the promises related to your need. துதியுங்கள். For that praise God. Amen. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறோம், வசனத்தை விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா விசுவாசிக்கிறோம். வாக்கு தத்தங்கள் உண்மை உள்ளவைகள் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பயப்படாதீங்க. புருஷன் மனைவி பிரிந்திருக்கிறீர்களா? His husband and wife is separated. அல்லது உங்களுடைய மகன் உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறானா? Is your son is working against? அல்லது உங்களுடைய அயலகத்தார்கள் உங்களை பகைக்கிறார்களா? Is all of your neighbors hating you? உங்களுடைய வீட்டிலே பண பற்றாக்குறை இருக்கிறதா? Is there deficiency in a money matter? உங்களுடைய விஷயம் எதுவானாலும், whatever the matter, வாக்கு தத்தம் உனக்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. But for all those need, the promises have been written for you. உன் ஆவிக்குரிய ஜீவியத்திலே உனக்கு நிலையாய் நிற்க முடியவில்லையா? In our spiritual life, are you not able to stand steadfastly? ரகசிய ஜீவியத்தில் தோல்வியா? You have failure in your secret life. பயப்படாதே. Don't be afraid. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுத்து நிறுத்துகிற தேவன். Who made to stand even the fallen tabernacle of David. தேவனுடைய வாக்கு தத்தமானது உன்னுடைய பிரச்சனையை மேற்கொண்டு விட்டது. Even the promise of God had provided all your needs. தேவனுடைய வாக்குத்தத்தமானது உன்னுடைய பிரச்சனையை மேற்கொண்டு விட்டது. Even the promise of God had provided all your needs. அந்த நம்பிக்கையோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. With that hope, we praise God. அடுத்ததாக, நெக்ஸ்ட்லி, சாதாரணமாக நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். And ordinarily we all commonly know about that verse. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான கிரியைகள் உண்டோ? Is there anything which is hard for the Lord?
அது எல்லாரும் நாம் படித்திருக்கிறோம். We all have read that verse. எரேமியா 32:27. And Jeremiah 32:27. நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். I am the Lord who is the Lord to all the flesh. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ? Is there anything is hard for the Lord to do? வாசிங்க பார்க்கலாம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? நான் ஒரு கேள்வி கேட்டுமா உங்களுக்கு, இந்த இந்த காரியத்தை கர்த்தர் எந்த சந்தர்ப்பத்தில் சொன்னார் தெரியுமா? Let me put a question. At what circumstances God put these kind of things? நீங்கள் தெளிவாக வேதத்தை வாசித்து பாருங்கள். You read the scripture very clearly. என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னது எந்த சந்தர்ப்பத்தில் தெரியுமா? In what circumstances the Lord God uttered, is there anything too hard for me? எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஒரு நிலத்தை வாங்கும்படி ஆண்டவர் ஒரு ஏவுதல் கொடுக்கிறார். And God is giving a persuasion for the prophet Jeremiah to purchase a land. அந்த நிலம் எது தெரியுமா? What kind of land it was, you know? ஆனதோத் ஊரில் உள்ள ஒரு நிலம். It is a land in Anandapur. கர்த்தர் சொல்கிறார், நீ அந்த நிலத்தை வாங்கு என்று. And the Lord God is instructing him that he must purchase the land. இப்பொழுது ஒரு ஆள் உன்னிடத்தில் வருவான், அந்த நிலத்தை நீ வாங்கு என்று சொல்லுவான் என்று கர்த்தர் சொல்கிறார். And another man would be coming and he would ask you to purchase the land. ஒரு நிலம் வாங்க கூடிய விஷயத்திலே. It is a matter related in purchasing a land. தேவன் பெரிய தீர்க்கதரிசியாகிய எரேமியாவோடு பேசுகிறார். The Lord God is speaking to the great prophet who is called Jeremiah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அதன்படியே எரேமியா கொஞ்ச நேரம் அந்த வார்த்தை உண்டான உடனே கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறான். சற்று நேரத்துக்கு பிறகு ஆண்டவர் அனுப்பின ஆள் அவனிடத்திலே வருகிறான். And when God uttered those things, he was silent for some time. What God had sent the man reached him. ஆனதோத்திலுள்ள அந்த நிலத்தை நீர் வாங்கும் என்று சொல்கிறார். And now he says you must purchase the land. அப்பொழுது எரேமியா சொல்கிறார், அதை கர்த்தர் என்னிடத்தில் சொன்னார். And even Jeremiah says it God already told about the matter to me. உடனே போ, இவன் அந்த நிலத்தை வாங்கி சாட்சிகளை அழைத்து சாட்சிகளுக்கு கையொப்பமிட்டு சொல்லி முத்திரை இட்டு அதற்குரிய வெள்ளியை நிறுத்து கிரயமாக கொடுத்தான். And whatever he got it as a witness and he got it as a signature and you weighed the silver for that price for that. எதற்காக அந்த நிலத்தை வாங்க சொன்னார் என்று நான் இப்பொழுது சொல்ல விரும்பவில்லை என்றால் அது ஒரு பெரிய விஷயம். I don't want to say why he had asked to purchase the land. It is just a big matter. ஆனால் அதனுடைய வெளிப்படையான ஒரு அனுபவம் என்னவென்றால், ஒரு நிலத்தை வாங்குகிற விஷயத்திலே கர்த்தர் அவனுக்கு ஆலோசனை கொடுத்தார். But evidently, even in purchasing the land, God had given a counsel to Jeremiah. ஒரு நிலம் வாங்குவதற்கானாலும், ஒரு வீடு வாங்குவதற்கானாலும், ஒரு பொருள் வாங்குவதற்கானாலும், கர்த்தருடைய ஆலோசனை உனக்கு திட்டமாய் அறிவிக்கப்படும். Even purchasing a land, purchasing a house, purchasing anything, even definitely it will be spoken to you. அந்த ஆலோசனையின்படி நீ செய்தால் உனக்கு எந்த கலக்கமும் இல்லை. When you do according to that instruction, you will never be confused or put to pandemonium. உங்களுக்கு தெரியுமா, சத்துருக்கள் வந்து இந்த தேசத்தை பிடித்துக் கொண்டு போக போகிறார்கள். அதற்கு முன்னால் தான் கர்த்தர் இந்த விஷயத்தை சொல்லுகிறார், நீ நிலத்தை வாங்கு என்று. And even the enemy going to take away all captive, before that God was saying that you must purchase the land. அதில் இருக்கிற உட்கருத்து என்னவென்றால், என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ? சத்துருக்கள் வந்து அந்த தேசத்தை கொண்டு போனாலும் நீ வாங்கு, அதை நான் திரும்ப உங்களுக்கு தருவேன். Even the enemy will take away your land. You purchase the land, I will give it to you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. நீங்க யாராவது அப்படி செய்ய முடியுமா? சத்துருக்கள் வந்து பிடித்து கொண்டு போகிறதான ஒரு லேண்டை நீங்க வாங்குவீங்களா? And would you anybody purchase the land which is going to be taken as a captive by the enemies? ஒரு லிட்டிகேஷன் இருக்கிறதான லேண்டை நீங்க வாங்குவீங்களா? Would you purchase a land where there is a litigation? ஒரு கேஸ் இருக்கிற நிலத்தை நீங்க வாங்குவீங்களா? Would you purchase a land where there is a case? சத்துரு வந்து முற்றுமாக பிடித்து கொண்டு போகிற நிலத்தை நீ வாங்கு, நீங்கள் திருப்பி அந்த நிலத்தை பெற்றுக் கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். And God said, whatever the land which is going to be captured by enemy, that land you purchase it, I'm going to give it back to you. இது சம்பந்தப்பட்ட எந்த காரியமானாலும் கர்த்தர் சொல்கிறார், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? And God is saying to him, the Lord of God, is the God of all the flesh, is there anything too hard for me? கர்த்தரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி அவரை துதிப்போமாக. And whosoever says it is nothing hard for the Lord, you lift up your hand and praise God. Amen.
அர்ப்பரிப்போடு ஸ்தோத்திரியுங்கள், அர்ப்பரிப்போடு ஸ்தோத்திரியுங்கள். நியாயமாக, நியாயமாக நீ பாடுபட்ட பணத்திலிருந்து அந்த பொருளை வாங்கினது உண்டானால் அதற்கு எந்த சேதமும் வராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். If you have purchased anything righteously, whatever you have bought with that righteousness, nothing is going to be a loss for you. நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், I am the Lord God for all the flesh. உனக்கு நஷ்டம் வராதபடி நான் உன்னை காப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். And I will preserve you so that no loss may come. துதியுங்கள். Just you praise. இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார். Even the Lord God want to tell another word. நீ நஷ்டப்பட்டது கூட உனக்கு திருப்பி கொடுக்கப்படும். Whatever the loss, it will be going to be given back to you. நான் அதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். And God say that he will do it for you. யோலா பாலா கரபக. ஸ்தோத்ரம் 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 ஹல்லேலூயா. நமக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை கூட நமக்கு திருப்பி தருகிற அந்த தேவன் எவ்வளவு நல்லவர். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எரேமியாவின் புத்தகம் 50 அதிகாரத்திலே, even Jeremiah chapter 50 34 வசனத்தில், even at the 34th verse, இவ்விதமாக ஒரு வசனம் நான் வாசித்தேன். Even I read the words in this way. தேசத்தை இளைப்பார பண்ணும்படிக்கு, only to make the land restful. அவர்கள் வழக்கை அவரே நடத்துவார். And he will be conducting those things. இன்றைக்கு தேசங்களிலே இளைப்பாறுதல் இல்லை. Even in the land, in the nation, there is no rest. அதற்கு காரணம் என்ன? Why it is all because தேசத்தின் வழக்குகள் சரியாய் நடத்தப்படவில்லை. Because and all those things have been not been wrought properly. எங்க பார்த்தாலும் corruption. And wherever you can find the corruption. அதிபதி கொடி என்கிறான், நியாயாதிபதி கைக்கூலி கேட்கிறான். And even the leader and even all the servant is for the bribes. அதனால் தேசத்தின் வழக்குகள் வழக்குகளாகவே இருக்கிறது, அங்கே இளைப்பாறுதல் இல்லை. Even all the cases, it is something like there, and there is no rest at all. கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? But what God is saying in that place, உங்க கேஸ்லாம் நான் நடத்துகிறேன் என்று சொல்றார். And God says, and you will be conducting all your cases. அது உன்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் நீதி கிடைக்காத காரியமா இருந்தாலும், even it personally, it may be the matter where you never able to get justice. உங்களுடைய குடும்பத்திலே உன்னை சரியாய் புரிந்துகொள்ளாத காரியமா இருந்தாலும், even it may be the matter in your family, they are not able to understand properly. இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார்,
உன்னுடைய கேஸை நான் நடத்த போகிறேன் என்று. But God said today that he is going to conduct your case. சில நாட்களுக்கு முன்பு நம்முடைய விசுவாசி ஒருவர் ஒரு காரியத்தை என்னோடு பேசிக் கொண்டிருந்தார். One some days ago, one believer, he was talking with me. எனக்கு அது மிகவும் என் இதயத்தை தொட்ட ஒரு காரியமாக இருந்தது. And it was a matter that very really deeply touched my heart. அதாவது விருதுநகர் பக்கத்துல ரெட்டியார்பட்டின்னு ஒரு இடம் இருக்கு. Even near விருதுநகர் there is a place called ரெட்டியார்பட்டி. அங்க 1965 வருஷத்துல ஒரு பெரிய அரசியல் கூட்டம் நடந்தது. In 1965 there was a political meeting was held. அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கும்படி அந்த நாளில் இருந்ததான ஒரு பெரிய அனுபவம் மிக்க ஒரு அரசியல் தலைவர் வந்திருந்தார். Only to preside over that political meeting, an important experienced person came over there. அவர் மேடையிலே உட்கார்ந்திருக்கும் போது, while he was seated upon the dais, அந்த கூட்டத்தில் முன் வரிசையிலே சட்டை கூட போடாம இந்த வேஷ்டியை மட்டும் அப்படியே சுத்தி கட்டுவாங்களே அதுபோல கட்டி ஒரு வயதான ஒரு ஆள் உட்கார்ந்திருந்தார் முன்னாலே. And even in the front row, a old man, even never had a dress over his body, but he had tied around his waist and seated an old man in the first row. அவர் இவரை பார்க்கிறார், இவர் அவரை பார்க்கிறார், ரெண்டு பேரும் பார்க்கிறாங்க. And he is looking at that old man, and the old man looking at that politician. கடைசில தன்னுடைய செக்யூரிட்டி ஆபீசரை சொல்லி அந்த பெரியவரை இங்க கூப்பிடுங்கன்னு சொன்னார். You just ask the security to call that old man to him. அவர் மேல வந்தாராம். That old man came to the platform. மேடைக்கு வந்தவன்ன கேட்டாராம், நீங்க சுப்பையா தானேன்னு கேட்டாராம். You just asked him whether he was Subbaiah. ஆமென் சொன்னாராம். And he said yes. நான் சுப்பையா தான். Yes, I am Subbaiah. 1942 வருஷத்துல திருச்சி ஜெயில நீங்க என்னோட இருந்தோம், நம்ம ரெண்டு பேரும் இருந்தோம், ஞாபகம் இருக்கான்னு கேட்டாராம். Yes, don't you remember in Trichy prison in year 1942 we were all together. ஆமையா எனக்கு ஞாபகம் இருக்கு. Yes, I do remember that. அவரை பார்த்தால் அவருடைய வேஷம் சட்டை கூட போடவில்லை, ஒரு கிழிந்த வேஷ்டி சுற்றி கட்டி இருக்கிறார். அந்த பெரிய தலைவர் தன்னுடைய பக்கத்திலேயே ஒரு சேர் கொண்டு வர சொல்லி அவரை உட்கார சொன்னாராம். Now the man was having a torn cloth, so he was having a clothes around his waist and made him to seated along with the politicians on the platform. கூட்டம் முடிந்து போகும்போது, while the meeting was over, when all were going, அந்த பெரியவரிடத்தில் கேட்க சொன்னார், நீங்க சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு உரிய பென்ஷன் உங்களுக்கு கிடைக்குதான்னு கேட்டாராம். And he asked whether he was able to get any pension as he was a man struggling for the independence. இப்போ பேர் கேட்டு வந்தாங்க, அவர் சொன்னாராம், நான் ஜெயில இருந்ததுக்கு ரெக்கார்ட் இல்லைன்னு சொல்லி எனக்கு பென்ஷன் கொடுக்கலன்னு சொல்லிட்டாரா. As no record that I was in prison, they had not given me any pension. ரெக்கார்டா? நான் உன்னோடு இருந்தேனே ஜெயில, இனி என்ன ரெக்கார்ட் வேண்டும்? What is record and I was found along with you in prison, what all more the record is needed. அவருக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நன்மைகளையும் கிடைக்கும்படியாக உடனே உத்தரவிட்டாரா. Immediately ordered whatever the pension and money, whatever he should get, he immediately ordered to get it. இதுவரைக்கும் உன் வழக்கு விசாரிக்கப்படாமலே இருந்தது. So far your cases have not been attended. உனக்கு ரெக்கார்ட் இல்லை என்று சொல்லி உன் வழக்கு விசாரிக்கப்படாமலே இருந்தது. As you have no record, your cases have not been attended. உன்னோடு இருந்தவர் அதை அறிந்திருக்கிறார். But the Lord God, who had been with you, known about the matter. அவர் சொல்கிறார், எந்த ரெக்கார்டும் வேண்டாம், நான் உன் வழக்கை விசாரிக்கிறேன். But God says there is no record is needed, but I am going to avenge your need. எனக்கு witness வேண்டாம். I don't need any more witnesses. Amen. நான் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். I am the Lord, I had known very clearly all your needs. கர்த்தர் உனக்காக வழக்காட போகிறார். The Lord God is going to plead a fight a battle for you. அவருக்கு witness தேவையில்லை. You don't need any kind of witnesses. அவருக்கு யாரும் வந்து சாட்சி சொல்ல வேண்டிய தேவையில்லை. No witness is required for that. அவர் சொல்றார், நான் உன்னோடு இருந்தேனே, எனக்கு தெரியுமே என்று சொல்கிறார். He told, I had been with you, I know you very clearly. தேசத்தை இளைப்பாற பண்ணும்படிக்கு அவர்கள் வழக்கை அவரே நடத்துவார். And only to bring about rest in the nation, God himself will pleading the case. நான் இப்ப சொன்ன இந்த காரியத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரெண்டு கை. How many of you believe? Put up both your hands up. பாட்டு தாளையில எடுத்து அல்லேலூயா சொல்லுங்க. பாட்டு தாளையில. You just lift your song sheet and praise God. இந்த பாட்டு தாளையில எடுத்து அல்லேலூயா சொல்லுங்க. You just take it. அல்லேலூயா. நம்முடைய வழக்கை அவர் நடத்த போகிறார். Even God is going to conduct all of our cases. இனி யாராகலும் போய் சாட்சி சொல்ல முடியுமா? Could anybody raise false witnesses against? இனி யாராகலும் bribe கொடுக்க முடியுமா? Could anybody pay any bribes against us?
அவர் நீதியாய் நியாயம் செய்கிறவர். And he the Lord we going to judge righteously. அவர் உனக்கு நியாயம் செய்ய போகிறார். And going to judge you righteously. யோபின் புத்தகத்திலே யோபு கேட்கிறார். Even in the book of Job, Job is asking in this way. எனக்காக வழக்காடும்படி ஒரு வழக்கறிஞர் இல்லையோ என்று கேட்கிறார். Is not in any advocate only to plead for my cause. வழக்கறிஞர் உண்டா இல்லையா? Is not an advocate. எனக்கு ஒரு வழக்கறிஞர் இருக்கிறார் என்று சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க இருக்கிற இடத்துல செம் பண்ணி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி என்றால் அவரை துதிப்போமா? கை நம்முடைய வழக்கை கர்த்தர் நடத்த போகிறபடியால் அவரை துதிப்போம். வழக்கை அவர் நடத்துகிறார். And he will avenge all your cases. அவர் உனக்காக பேசுகிறார். And he the Lord he talking for you. அவர் உனக்கு நீதியாய் நியாயம் செய்வார். And he will judge you righteously. மனுஷர் அநியாயமாய் சொன்னாலும் even though man say in a false way in injustice way. நீதியாய் நியாயத்தீர்ப்பு செய்கிறவர் கையிலே ஒப்புக்கொடுங்கள். எல்லாரும் ஒப்புக்கொடுங்கள். Jesus surrender the Lord who is able to avenge you righteously. ஆமென். ஒப்புக்கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Just surrender and praise God. இந்த ஸ்தோத்திர ஜெபம் முடிந்து நீங்கள் போன பின்பு உங்களில் அநேகருடைய வழக்குகளிலே ஒரு நியாயமான தீர்ப்பு உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Even the Lord God say after you go from the praising all your cases you are going to find a great solution and victory. Hallelujah. Amen. Hallelujah. 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 எல்லாரும் சொல்லுங்க. You just you say all. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி. கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிக்க. கர்த்தர் நம்முடைய ராஜா. அவர் நம்மை ரட்சிப்பார். துதியுங்கள். பயப்படாமல் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஒன்று ராஜாக்கள்ல ஒரு அம்மா சொல்றாங்க, நானும் என் மகனும் சாக போகிறோம் என்று. Even in the first king, one mother and son say they are going to die now. ஒரு அம்மா சொல்றாங்க, நானும் என் மகனும் சாக போகிறோம். Now I and my son are going to die. இது எந்த விதமான ஒரு நிலைமை பாருங்கள். You just imagine what kind of state and wretched position. தங்கள் வாழ்க்கையிலே விரக்தி அடைந்து தானும் தன்னுடைய மகனும் இனி மரித்தால் போதும் என்ற நிலைமைக்கு வந்து விட்டார்கள். Now in the life they have been disappointed and frustrated even come to die. நானும் என் மகனும் செத்தால் போதும். It's enough if I and my son die. நீங்கள் யாராகலும் உங்களுடைய ஜீவியத்திலே இதுபோல விரக்தி அடைந்தவர்களாக இருக்கிறீர்களா? Is anybody in your life having such kind of disappointment and frustration? நானும் என் மகனும் சாக போகிறோம் என்று சொல்லுகிறீர்களா? You say that you and your son going to die. மரிக்க வேண்டும் என்று நினைத்தீர்களா? Do you think that you should die? அல்லது உங்களுடைய பிள்ளையினுடைய நிலவரத்து நிமித்தமாக இந்த பிள்ளை இருப்பதை விட மரித்தால் நலமா இருக்கும் என்று நினைத்தீர்களா? Because of the condition of your child, do you think it's better to die than to live? ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நிமித்தமாக இப்படி யாராவது நினைத்ததுண்டானால், if anybody because of strange circumstances if you had thought in this way, நீயும் சாவதில்லை
உன் மகனும் சாவதில்லை. You will never die. Even your son will never going to die. நீயும் சாவதில்லை. உன் பிள்ளையும் சாவதில்லை. You will never going to die. Even your child, son will never going to die. ரெண்டு பேரையும் பிழைக்க செய்யும்படியாக இதோ ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறார். Now to make you to survive both the mother and son, your prophet has come. 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் 12 வசனமும் 15 வசனமும் படிங்க. And even the First Kings chapter 17 verse 12 and 15. அதற்கவள் பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் இல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானும் என் மகனும் சாக போகிறோம். 15 அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவன் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். சாகவில்லை, சாப்பிட்டார்கள். And never died, but they were able to live for many days. அவளும் இவனும் அவள் வீட்டாரும் சாகவில்லை, சாப்பிட்டார்கள். Even she and her son and all the household, nobody died, all able to live. எத்தனையோ வீடுகள் அப்படித்தான் சூழ்நிலை நிமித்தம் செத்த போதும்னு இருக்கும். Even because of the circumstances, many family, they desire to die. கர்த்தர் இந்த ஸ்தோத்திர ஜெபத்தில் சொல்கிறார், நீங்கள் சாவதில்லை. But through this praising, God say to you that you will never die. நீயும் சாவதில்லை. You will never die. அந்த பிள்ளை இருக்கிறானே அவனும் சாவதில்லை. Even that child, the son, is never going to die. கர்த்தர் ஒரு பெரிய கிரியை உங்கள் வீட்டில் செய்ய போகிறார். அற்புதம். The Lord God going to do a marvelous, wondrous things in your home. கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். The Lord God going to do a wonderful thing. விசுவாசிக்கிறவர்கள் முழங்காலில் நின்று ஸ்தோத்திரிப்போமாக. The people who believe, you stand and you kneel and you praise God. நீயும் உன் பிள்ளையும் சாவதில்லை. You and your child will never die. அற்புதம் செய்ய போகிறார் கர்த்தர். The Lord God going to do a marvelous, wondrous thing in your home. Hallelujah. Hallelujah! 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 ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். உன்னுடைய குடும்ப நிலைமையை கர்த்தர் மாற்றிவிட்டார். Even God has changed all your wretched state of your family. உன்னுடைய பிள்ளையின் நிலவரத்தை கர்த்தர் மாற்றிவிட்டார். Even God has utterly changed even the state of your child, son. அவன் இருக்கிறத விட செத்தால் நலமா இருக்கும் என்று நினைத்தாயே. கர்த்தர் அவன் சாகிறது கர்த்தருக்கு விருப்பமில்லை. அவனை கர்த்தர் மாற்ற போகிறார். மாற்றிவிட்டார். You must die. Thank you Jesus. Hallelujah. Change him. Amen. மரணத்தை மாற்றி ஜீவனை கொடுக்கக்கூடிய தேவனை துதியுங்கள். You just you praise God who could be able to change death and to life. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Amen. Stotram, stotram, stotram. Stotram, 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 stotram. Stotram, stotram, stotram. உட்காருங்கள். Please be seated down. கடந்த சில நாட்களாக ஒரு வசனம் என்னை புடமிட்டுக் கொண்டே இருக்கிறது. Even for the past few days, one word of God is seems to be trying me frequently. அந்த வசனம் எது என்றால், that word is what it was. அவன் கீழே வேறுபற்றி மேலே கனி கொடுப்பான். And he will have
is root down and up, he will able to give fruits. ரெண்டு ராஜாக்கள் 19 அதிகாரம் 30 வசனம். The second king chapter 19 verse 30. யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். என்ன கவனிங்க, இது ஒரு முக்கியமான வார்த்தை. And it is a very important verse. எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டது தெரியுமா? In what circumstances it was uttered? You know, ஒரு பெரிய யுத்த காலத்திலே யுத்தத்திற்கு உதவி வேண்டும் என்று தீர்க்கதரிசியினிடத்திலே போய் சொல்லும்போது தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை தான் இது. When the time of war, when the need of the, in the time of the war, when they went to the prophet, it was said in this way. எசேக்கியாவின் காலத்திலே ஒரு பெரிய யுத்தம் வந்தது. In the time of Ezekiah, there was a great war. உடனே எசேக்கியா ஏசாயா தீர்க்கதரிசியினிடத்திலே ஆட்களை அனுப்புகிறான். Now King Ezekiah, he is sending some people even to the prophet. எசேக்கியா தீர்க்கதரிசிக்கு சொல்லும்படி கர்த்தர் ரெண்டு வார்த்தைகள் சொன்னார். Even the Lord God was telling about the two words of what should be uttered to the king Ezekiah. ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? What was the one word? You know, நான் உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன். And I would be always a support. இந்த வார்த்தை கர்த்தர் என்னோடு இந்த நாட்களில் பேசிக்கொண்டே இருக்கிறார். Even today continues the Lord God is speaking with me. நான் உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன். And I will be a support for you. இரண்டாவது, secondly, கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பீர்கள். And you will take root downward and bear fruit upward. இல்ல கர்த்தர் என்னோடு பேசின சத்தியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். I want to tell the truth what the God had dealt with me. யுத்தத்துக்கு உதவி வேண்டும் என்று போனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நீ கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பாய். While he went for the help of the war, what the word was uttered to him that he will take root downward and bear fruit upward. அப்ப யுத்தத்துல ஜெயம் வேணுமானால் நமக்கு என்ன வேணும்? வேர் வேணும். If you want to have a victory in the war, you need the root downward. உன்னுடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, விசுவாச வாழ்க்கையிலே உனக்கு வேர் இருக்கிறதா? நீ உன்னோடு ஒரு கேள்வி கேட்பாயாக. You just you put a question in your Christian life whether you do have roots in you. வேத புத்தகத்தில் ரெண்டு கூட்டத்தினரை பற்றி படிக்கிறோம். Even in the word of God you read about two groups. ஒரு கூட்டத்தினர் வேர் இல்லாதவர்கள். One group of people, they have no roots at all. அதிலும் கூட இன்னொரு கூட்டத்தினர் அதிலேயே வேர் இல்லாதவர்களே இன்னொரு கூட ரெண்டு தரம் செத்து வேர் இல்லாதவர்கள். And there is another people who have been dead and without no roots at all. பாவிகளும் பின்மாற்றக்காரருக்கும் வேர் கிடையாது ஜீவியத்தில். Even the sinners and the backsliders in the life they will never have roots. வேர் இல்லாட்டா என்ன என்ன நடக்கும்? If there is no root, what would be the consequence? உங்களுக்கே தெரியும் answer. You know the answer by yourself. ஒரு சிறிய காற்றுக்கு கூட அவர்களால் சாட்சியாக நிற்க முடியாது. Even for the little wind they will not able to stand as a witness. ஜனவரியிலும் விழுகை, பிப்ரவரியிலும் விழுகை, மார்ச்சிலும் விழுகை, ஏப்ரலிலும் விழுகை, மேலும் விழுகை, ஜூன்லும் விழுகை, ஆகஸ்டிலும் விழுகை, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் எல்லா மாசத்திலும் விழுகை தான். காரணம் வாழ்க்கையில வேர் இல்லை. From January even to December all through the months there is a fall because there is no proper root. ஆனால் வேறொரு கூட்டத்தினரை பற்றி வேதம் சொல்லுகிறது. But the word of God says about another group. நீங்கள் அன்பிலே வேர் ஊன்றி நிலை பெற்றவர்களாகி என்று சொல்லுகிறது. And here you say you're steadfast, even rooted in love. என்னை கேட்கிற அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, oh dear brothers and sisters, whoever hearken to me. நீங்கள் எத்தனை பேர் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே வேர் ஊன்றி நிலை பெற்றவர்களாகி சாட்சியாக ஜீவிக்க விரும்புகிறீர்கள் அவர்கள் மட்டும் கர்த்தரை துதியுங்கள். இன்னைக்கு வேர் உண்டாகிறது உங்களுக்கு. Whoever desire that you want to be rooted in love, whatever steadfast, those people you can praise your God. ஒரு வேர் இல்லாத மரமாக இந்த உலகத்தில் நீ ஜீவித்தால் பயன் என்ன? If you live without root, what is the use of living in this earth? உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் வேர் பற்றி மேலே கனி கொடுப்பீர்கள். But God says in your life, you'll have a root downward and you are going to have a fruits upward. நான் சொன்ன காரியம் புரிஞ்சிச்சா? Have you ever understood what I am telling you? விளங்கி கொண்டீர்களா? நான் சொன்ன காரியம் விளங்கி கொண்டீர்களா? Have you understood what I told you? ஜீவியத்தில் வேர் இல்லாட்டா என்ன நடக்கும்? If you don't have a root in your life, what would happen to you? ஒரு சிறிய காற்றுக்கு கூட உன்னால் சாட்சியாக நிற்க முடியாது. Even the little breeze, you will never be able to stand as a witness. உன் வாழ்க்கை முழுவதுமே விழுகையின் மேல் விழுகையாக இருக்கும். And your life will be always fall out of fall. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், But the Lord God say today, நீ வேர் பற்றி மேலே கனி கொடுப்பாய். Now you have a root downward and you are going to give fruit upward. உன் ஜீவியம் நிலை நிற்கும்.
and your life will able to stand firm. அதை விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தரை துதிப்போமாக. And who is able to believe, you praise God. Amen. Hallelujah. இன்னொரு முறை கூட கேட்கிறேன். Even once again, I want to question you. ஜீவியத்திலே நான் நிலைநிற்க விரும்புகிறேன், கனி கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அவர்கள் மாத்திரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். Who say, I want to steadfast, I want to bear fruit, those people who may pray. Amen. Hallelujah. Hallelujah, hallelujah. Stotram, stotram, stotram. En magane, my son, un jeevithile nee nirkka mudiyavillai, nee vilundu konde irukkirai endra andha vekkathodu en samugathil iruppadai naan kaangiren. Even I am able to see that you are not able to stand for the Lord with all shame, you are in the presence of God. உன்னுடைய தாழ்மையை நான் காண்கிறேன். I am able to say, you are in low estate. இது முதல் உன் வாழ்க்கையிலே வேர் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். From here on, you will have a root in your life. Hallelujah! Hallelujah! Hallelujah, amen. Amen. Namaka shalaba katula kashuna bana katula. Hallelujah. Okay. Please be seated down. Apostle 27th adhigarathai thirupungal. Now the praising is going to be concluded. Let us turn to the Acts the Apostle chapter 27. 44th vasanathile in the 44th verse, சிலர் பலகைகள் மேலும் and some on boats, சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரை ஏற கட்டளையிட்டான். And some on a broken piece of the ship, they ordered to escape. இவிதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். And so it came to pass that they escaped all safe to land. மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல்கள் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். பாருங்க, என்னை ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்க வைத்த வசனம் இது. This is the word of God which made me to think very deeply. சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் ஏறி கரை சேர்ந்தார். எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். Some on boards, some on broken pieces of their ship, all able to escape and reach the land. என்ன கொஞ்சம் கவனிங்க. You just hearken clearly. பேதுரு அமிழ்ந்து போகும்போது, even Peter, while he was about to be inundated, to go sinking down, ஆண்டவரே அமிழ்ந்து போகிறேன் என்று சொன்னானே, அப்பொழுது ஆண்டவர் தாமே தம் கரம் நீட்டி அவனை பாதுகாத்தார். And while he was sinking down, while he was asking the Lord to save him, he just lifted, stretched forth his hand and lifted him up. ஆனால் பவுல் அப்போஸ்தலனுடைய அந்த கப்பர் சேதத்திலே ஆண்டவருடைய கை காணப்படவில்லை. இங்கே வாசிக்கிறோம், சிலர் பலகை துண்டுகளை பிடித்துக்கொண்டு கப்பல் துண்டுகளை பிடித்துக்கொண்டு, இதோ எங்கேயோ அந்த கப்பல் துண்டு உடைஞ்ச துண்டுகள் இருக்கே பலகைகள், அதுதான் இவங்களுக்கு கிடைத்தது, அதிலே பிடித்து கரை சேர்ந்தார்கள். But in the apostle Paul, in the shipwreck cage, no hand of the Lord is seen, but they were able to escape to the land by just holding the boards and the pieces of the that found in the ship. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய கரம் எனக்கு காணப்படவில்லையே என்று நீ நினைக்காதே. Oh dear child of God, don't think the hand of the Lord is not seen to you. ஆண்டவர் நேரடியாக வந்து எனக்கு உதவி செய்யவில்லையே என்று நீ நினைக்காதே. Don't think the Lord God has not come directly to help you. அல்லது யாரும் எனக்கு உதவி செய்ய தேவன் அனுப்பவில்லையே என்று நீ நினைக்காதே. Don't think God has not sent anybody to help you. நீ தப்பித்துக் கொள்ளும்படியாக சில வேளைகளிலே சில பலகை துண்டுகள் அப்படியே மிதக்கும். நீ கண் திறந்து பார், இப்படியே எட்டி பார், ஒரு பலகை துண்டு மிதந்து கொண்டிருக்கும், அதை பிடித்து கொண்டு கரை சேர்ந்து விடு. But when you just open your eyes, you will see some floating pieces of which was broken ship will be there, and you can
catch all deed and you can reach the land. ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன் அனைவரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் ஒரு ஆள் கூட அமிழ்ந்து போகவில்லை. But one thing I want to tell that nobody was inundated, all scared, ran to the land to safety. கர்த்தருடைய கரமே சில வேளைகளிலே உன்னை இரட்சிக்கும்படி வரும். சில வேளையிலே கர்த்தருடைய கரம் காணப்படாது. ஒரு சிறிய பலகை துண்டு அப்படியே தண்ணீரிலே முதந்து முதந்து வரும். அந்த பலகை துண்டை நீ பிடித்து கரையேற வேண்டும். Sometimes there won't be no hand of the Lord, but only pieces out there. Broken ship will be floating and floating, and you had to catch it and you had to escape. அனைவரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். But here he say they escaped all safe to land. எப்படியாகிலும் ஒரு பலகை துண்டையாகிலும் அனுப்பி என்னை ஆண்டவர் ரட்சிக்க வல்லவர் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். Whoever believe God would save me by sending Amen. The boats and the pieces of the sheep. Amen. Amen. Hallelujah. Hallelujah. என்னோடு திட்டமாய் பேசின ஒரு வார்த்தை இது. And what God definitely spoken to me is மகனே எப்பொழுதும் என்னுடைய கரம் நீ காண முடியாது. My son always you will never able to see my hand. ஆனாலும் நீ அமிழ்ந்து போக மாட்டாய். Oh my son நீ தப்பி கரை சேரும்படி ஒரு பலகை துண்டாவது நான் அனுப்புவேன். Oh my son you will never sink down until you reach safely to the land. I will send even fish. Oh rabala kashida balakatula இந்த வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரியுங்கள் ஆர்ப்பரியுங்கள். Whoever believe this word you lift up your hand and shout and praise God. Hallelujah. Hallelujah. என் மகளே என் கரம் உனக்கு எப்போதும் காணப்படாவிட்டாலும் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ தப்பித்து கரை சேரும்படி ஒரு பலகை துண்டாவது நான் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். But I will send you the peace of the boat so that you may escape to their shore. அனைவரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். All escaped to safe to the land. ஒருவரும் அடிந்து போகவில்லை. Nobody was dead. நான் உன்னை கைவிட மாட்டேன். I will never forsake you. கர்த்தரை துதிப்போமாக. Let us praise God. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. நீ செய்கிற ஊழியத்தின் பாதையிலே உனக்கு சில போராட்டங்கள் வந்தபோது ஆண்டவருடைய கரம் உனக்கு மறைக்கப்பட்டதாக இருந்தது. Even in our ministry, when you are working for the Lord, in the hand of the Lord seemed to be hidden for you. ஆனாலும் இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். ஒரு பலகை துண்டாவது கர்த்தர் உனக்கு அனுப்புவார். அந்த ஊழியத்தை நீ வெற்றிகரமாக செய்வாய். Even God say that he would send the peace of the bowl so that you may able to do that to ministry successfully. சுவாசிக்கிறவர்கள் ஸ்தோத்திரிப்போம். Whoever believe you praise God. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. இப்பொழுது நீங்கள் எழுதி போட்ட உங்களுடைய வேண்டுகோளுக்காக நாங்கள் எல்லா பாஸ்டர்மாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். Now whatever your prayer request you just you dropped it in these the prayer requesting box we all going to pray for that. நீங்கள் எழுதி போட்டதான ஜெப விண்ணப்பங்கள் whatever the prayer request எல்லாரும் கை வைங்க. பாஸ்டர்மார் எல்லாரும் வந்து கை வைங்க. We want all pastors to place your hand upon. உங்களுடைய விண்ணப்பங்களை பரலோகம் அங்கீகரித்திருக்கிறார். And God had Amen. Really accepted all your request. Hallelujah. Hallelujah. கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை அப்படியே நீர் செவிகொடும். இயேசுவே அப்படியே நீர் செவிகொடும். ஆண்டவரே அப்படியே ஆகட்டும். பரலோகத்திலிருந்து அது அப்படியே ஆகட்டும்.
கர்த்தர் அதற்காமே சொல்லி இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் செவி கொடுத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஜெப வேண்டுகோள்கள் எல்லாவற்றுக்கும் பதில் உம்மிடத்திலிருந்து இப்பொழுதே புறப்படட்டும் கர்த்தாவே. உம்மை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லையே. எல்லாரும் ஜெபியுங்கள், எல்லாரும் ஜெபியுங்கள். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நிற்கிரியை செய்யும், நிற்கிரியை செய்யும், நிற்கிரியை செய்யும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் எழுதி போட்ட விண்ணப்பங்களை பரலோகம் அங்கீகரித்திருக்கிறார். Even whatever the prayer request you have dropped, even the heaven has recognized it. விசுவாசத்தோடு திரும்பி போங்கள். You just go back with faith. வெற்றிகரமான பதிலை நீங்கள் காண்பீர்கள். You are going to see a victorious reply. இனி கொஞ்ச நேரம் நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். Let us all for a few minutes. Let us all stand up. வெறும் 5 நிமிஷங்கள். Only 5 minutes. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let us all lift up a hand and praise God. துதி செய்ய வந்து அவருடைய அதர்சனமான கரத்தை நம்மேல் வைத்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்றைக்கு அநேகருடைய விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டிருக்கிறார், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய வழக்குகளை கர்த்தர் தாமே விசாரிக்கிறபடியால் நமக்கு இணைப்பார்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உங்கள் வாழ்க்கையிலே பெரிய அதிசயங்களை கர்த்தர் நடப்பித்திருக்கிறார், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஒருமுறை கூட எல்லாரும் கை தட்டி துதி செய்ய தொடங்கின. திரும்பி போகிற பிரயாணத்திலே ஆண்டவர் தாமே நம் எல்லாரையும் பத்திரமாக சுகபலத்தோடு கொண்டு போய் சேர்க்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள்.
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற அன்பான இயேசுவே சுவாமி, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாதத்துக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்தில் மதடியாருக்கு தந்த இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 5ஆம் தேதிக்காக நாங்கள் அன்றோடுமே துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் மதடியார் யாவருக்கு தாவே, நம்முடைய ஜனங்களாக நாங்கள் யாவரும் ஆண்டவரே இந்த இடத்தில் நாங்கள் கூடி வரும்படியாக எங்களுக்கு தந்த அருமையான சந்தர்ப்பத்துக்காக நாங்கள் நன்றியோடுமே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே இந்த காலை நேரத்தில் சுவாமி ஆங்காங்கிருந்து பலர் உங்க தாமை தேடி உடைய சமூகத்தில் வந்ததான உடைய ஜனத்தினர் சந்தித்தபடினால் நன்றியோடுமே துதிக்கிறோம் சுவாமி. உடைய ஜனத்தினர் சந்தித்தபடினால் நன்றியோடுமே துதிக்கிறோம் உங்க தாவே. ஆண்டவரே, உடைய ஜனத்தின் தேவைகளை சந்தித்தபடினால் நன்றியோடுமே துதிக்கிறோம் சுவாமி. உடைய ஜனத்தின் பிரச்சனைகளை சந்தித்தபடினால் நன்றியோடுமே துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உடைய ஜனத்தின் வியாதியை நீர் சந்தித்தபடினால ஸ்தோத்திரம் சுவாமி. நீர் தந்த விடுதலைக்காய் ஜெயத்துக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே, உடைய உன்னத பலத்தினால் நிரப்பினபடினால ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய அளவில்லாத உடைய கிருபையினால் நிரப்பினபடினால் நன்றியோடுமே துதிக்கிறோம் கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. உடைய ஜனத்தின் கிருபையினால் நிறைத்தபடினால ஸ்தோத்திரம். கூட்டத்தில் ஆரம்பம் முதல் இதுவரை கூட இருந்து தந்த வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம், தந்த ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம், தந்த அருமையான சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. உண்மை நாங்கள் துதித்து உண்மை மகிமைப்படுத்த முடியாது தந்த இந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் மீண்டும் மீண்டுமாக நாங்களுமே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நாங்களுமே துதிக்க தொடங்கும் போது ஆண்டவரே சுவாமி, எங்களை சூழ்ந்து இருக்கிறதான எங்களுக்கு முன்னால் அடைக்கப்பட்டிருக்கிறதான எல்லா கோட்டைகளும் தகர்க்கப்படும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆம் ஆண்டவரே, இந்த காலவேளையில் இப்படி ஜனங்களுடைய துதியின் சத்தத்தை கேட்டதான கர்த்தர் கர்த்தாவே இறங்கினீரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா அடைப்புகளையும் தகர்த்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. எல்லா தடைகளையும் நீர் தகர்த்து போட்டபடினால் துதிக்கிறோம் ஆமென் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்த மகிமையான நம்பிக்கைக்காய் சந்தோஷத்துக்காய் மீண்டும் துதிக்கிறோம் சுவாமி. இப்போது உம்முடைய பிள்ளைகள் போகும் பிரயாணத்தில் எல்லாம் கர்த்தர் கூடரும். ஆண்டவரே, அவர்கள் போகும்போது அவர்களுக்காக நீர் வழக்காடுகிறவராக, அவருடைய கேசுகள் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களின் மத்தியில் ஒரு பூர்ண ஜெயத்தை காணும்படி நீர் வாக்கு கட்டளையிட்டிருக்கிறபடி நாள் அன்றியோடுமே துதிக்கிறோம் சுவாமி. நீ கட்டளையிட்டதான ஜெயத்துக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, நிர்மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீர். ஆமாண்டவரே, உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை, ஒன்றுமே இல்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இப்படி பிள்ளைகளோடு கூட இருந்து நீர் வழி நடத்தும், இன்னும் வேண்டிய ஆலோசனைகளையும் தாரும். இப்போது உள்ள பிரயாணத்தில் எல்லாம் கர்த்தர் கூட சுவாமி. வாகனத்தை நம்முடைய பிள்ளைகளை திருக்கரத்தில் தருகிறோம் ஆசீர்வதியும். எல்லா பிரான்ச் ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம், இப்படி ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம், வந்த தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. தேவ சமாதானமும் சந்தோஷமும் சௌக்கியமும் கிருபையும் உண்டாவதாக என்று சொல்லி இப்படி நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கஞ்சி ஏற்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.